வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 67வது தேசிய விருது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 67வது தேசிய விருதுக்கான அவார்டை பல தமிழ் திரையுலக பிரபலங்கள் வாங்கியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக தாதா சாஹிப் பால்கே அப்படிங்கிற மிக உயரிய விருதை நம்ம திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாங்கியிருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான விருது அவர் நடித்த அசுரன் திரைப்படத்திற்காக கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இந்த அசுரன் படத்தை இயக்கிய இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுக்கு சிறந்த இயக்குனருக்கான விருதும், இந்த அசுரன் படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் அலைப்புலி எஸ் தானு அவர்களுக்கு சிறந்த தயாரிப்பாளர் அப்படிங்கிற விருதும் கிடச்சிருக்கு. இதில் வருத்தமளிக்கக்கூடிய செய்தி என்னென்னா, அசுரன் படத்திற்கான வெற்றியில் ஒரு மிகப்பெரிய பங்கு அதனுடைய இசையமைப்பாளர் திரு ஜிவி பிரகாஷ் அவர்களையும் சாரும். ஆனால் இதில் அவருக்கு எந்த ஒரு அவார்டும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் மிகவும் வருத்தமளிக்கக்கூடியதாக இருக்குது. மக்கள் செல்வல் அப்படின்னு நம்ம எல்லாரும் கூப்பிட்ற திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கு சூப்பர் டீலக்ஸ் படத்தில் நடித்ததுக்காண்ட சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் அவர் ஒரு திருநங்கையாக ரொம்ப அழகாகவே நடிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளரான திரு டி இமான் அவர்கள் விஸ்வாசம் படத்திற்கான சிறந்த தேசிய அவார்டை வாங்கியிருக்காரு. தனுஷ் வெற்றிமாறன் அப்படின்னு சொன்னதுமே நம்ம மைண்டுக்கு முதல்ல வரக்கூடியது, இது ஒரு வெற்றி காம்போ, அதாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தாலே கண்டிப்பாக நேஷனல் அவார்டு வருங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எல்லார் மனத்திலையுமே விதைச்சிருவாங்க. இவங்களோட காம்பினேஷனில் வந்த படம் தான் ஆடுகளம். ஆடுகளத்துக்காக மொத்தம் 6 நேஷனல் அவார்டு இந்த படக்குழுவினருக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தலைவி படத்தில் நடித்த கங்கனா ரணவாத் அப்படிங்கிற ஒரு நடிகைக்கு சிறந்த நடிகைக்கான விருது, அவங்க நடித்த மணிகர்ணிகா அப்படிங்கிற ஜான்சி ராணியோட வரலாறு சொல்லக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்துக்கு கொடுத்துருக்காங்க.